வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள் குமுதம் செய்திகளுக்காக நான் உங்கள் தீபக். 28-29 ஆகிய நாட்களில் பேருந்துகள் இயங்குமா என்பது சந்தேகம். மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்த போராட்டம் 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் நடக்கிறது. இதில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பங்கேற்பதால் அரசு பேருந்துகள் இயக்கப்படுமா என்ற சந்தேகம் தற்போதே எழுந்துள்ளது. ஆகவே அரசு பஸ்களை இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை இப்போதே போக்குவரத்து கழக அதிகாரிகள் எடுக்க தொடங்கிவிட்டனர். இந்நிலையில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் பணிக்கு வராவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகம் எங்கும் மறைமுகமாக இன்று தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் காலியாக உள்ள 62 பதவி இடங்களுக்கு இன்று மறைமுக தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் காலை 9:30 மணிக்கு நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு தேர்தலும் மதியம் 2:30 மணிக்கு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெற இருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குன்றத்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடத்த 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. குன்றத்தூர் முருகன் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு திடீர் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார். அப்போது குன்றத்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேக திருப்பணிகளை 2 கோடி ரூபாய் செலவில் விரைவாக நடைபெற்று வருகின்றன என்றும், இங்குள்ள குறுகிய மலைப்பாதை அகலப்படுத்தவும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றும், வரும் April 25 குன்றத்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறும் என்றும் கும்பாபிஷேக பணிகளை ஆய்வு செய்த PK சேகர்பாபு கூறினார். இனி தடுப்பூசி போடாதவர்கள் தப்ப முடியாது, உங்களை வீடு வீடாக தேடி குழுக்கள் வர காத்திருக்கிறது. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக கடந்த 2021 January 16 முதல் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 50,99,904 பேர் இன்னும் முதல் தவணை தடுப்பூசியை கூட போடாமல் உள்ளனர். எனவே அவர்களை கண்டுபிடிக்க வீடு வீடாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், அவர்களுக்காக ஒரு குழு தொடங்கப்படும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூறியுள்ளது. அதிமுக 10 மாதங்களாக மக்களை ஏமாற்றுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதாவது, தமிழக அரசின் பட்ஜெட் மக்களுக்கு உதவவே உதவாது என்றும், 10 மாதமாக திமுக மக்களை ஏமாற்றி வருவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஒரு வழியாக உக்ரைன் ரஷ்யா இடையே போர் முடிவுக்கு வருகிறது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய போர் 1 மாதத்தை கடந்து இன்றோடு 31வது நாளாக தாக்குதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீதான போரை May 9 முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா விரும்புவதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்பட அனைத்து நகரங்களிலும் 2 நாட்களுக்கு ஆட்டோக்கள் ஓடாது. மத்திய தொழிற்சங்கங்கள் வருகிற 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் ஆதரவு அளித்துள்ளன. எனவே சென்னை உள்பட அனைத்து நகரங்களிலும் 2 நாட்களுக்கு ஆட்டோக்கள் ஓடாதென தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நயன்தாரா ஓடும் மோதும் நடிகர் சிம்பு. விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா நடித்திருக்கும் காத்து வாக்கில் 2 காதல் திரைப்படம் April 28 வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சிம்பு அன்சிகா இருவரும் நடித்து பல ஆண்டுகளாக வெளியாகாமல் இருக்கும் மகா படமும் அதே தினத்தில் வெளியாவதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு நயன்தாராவோடு சிம்பு மோதும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளை பார்ப்போம். சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 5,296 ரூபாய்க்கும் 1 சவரன் 42,368 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கத்தின் விலையை தொடர்ந்து வெள்ளி 1 கிராம் 73 ரூபாய் 80 காசுகளுக்கும் 1 கிலோ 73,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் 1 லிட்டர் 104 ரூபாய் 43 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 94 ரூபாய் 47 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் முடிவடைகிறது. தொடர்ந்து குமுதம் யூடியூப் சேனலை கண்டு ரசியுங்கள். நன்றி, வணக்கம்.